கம் கணபதியே நமக, குருவடி சரணம் திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் மேஷராசி, கடகராசி, துளாராசி, மகர ராசி, சரராசிகள் நான்கும் இந்த வீடியோ ஸ்ரீ ராகு பகவான் ஸ்ரீ கேது பகவான் பேச்சை பற்றி ரத்தின சுருக்கமாக சில பலன்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடர், எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம். சரி, ராகு பகவான் கேது பகவான் 13/2/2019 மதியம் 1:30 அளவில் சந்திரனுடைய வீடான கடகராசியிலிருந்து புத பகவான் வீடான மிதுன ராசிக்கு பேச்சையாகிறார். சரி, முதல்ல வந்து அவரை வணங்குவோம். தமிழ் சுலோகம். அரவினும் ராக ஐயனை போற்றி, கரவாதர்வால் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கனியை ரம்யா போற்றி. ஆகவே இந்த தமிழ் ஸ்லோகத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். சொன்னீங்கன்னா ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, நல்ல ஒரு அமைப்பான ஒரு இதுதான். ராகு பகவான் இவ்வளவு நாளாக பகை வீட்டிலே இருந்தார், சந்திரனுடைய வீடான பகை வீட்டிலே இருந்தார், இப்பொழுது நட்பு வீட்டிற்கு செல்ல இருக்கிறார். சரி, மேஷராசி அன்பர்கள், எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி, எல்லா நல்ல பலனும் உண்டாகும், பல வழிகளில் சுக சௌக்கியம் உண்டாகும், நல்ல லாபம் வரும், தனவரவு குறையின்றி கிடைக்கும், மனோதைரியம் ஓங்கும், ஆண்மை சக்தி அதிகரிக்கும், போஜன சுகம் உண்டாகும், சகோதர உதவிகள் கிட்டும், மனைவி மக்கள் மிகவும் உடல்நலம் பெற்று செழித்து விளங்குவர், புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படும், சத்துருக்களின் தனம் இவருக்கு வந்து சேரும். இது ராகு பகவான் மேஷராசிக்கு 3 இடத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, அப்போ வந்து கேது பகவான் வந்து 9 இடமா குரு வீட்டுக்கு வர்றார். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, அதுக்காக வருத்தப்பட்டா முடியாது. கேது பகவான் 9 வரும்பொழுது 10 இடத்திலிருந்து சனி பகவானுடைய வீடான மகரத்திலிருந்து குரு பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார். கொஞ்சம் அவமானம் ஏற்படும், கொஞ்சம் சூழ்ச்சி வரும், கபடமாக நடித்து பிறர் ஏமாற்றுவார்கள், சூதாட்டம் முதலீடுகளால் பொருள் இழக்கலாம், ஊரை ஏமாற்றும் கபட சன்னியாசாகவும் இவர் மாறுவார், கொஞ்சம் வழக்கு வரும், ஆனாற்றில் இவற்றில் வெற்றி பெறுவர், பொய்களை பேசுவர், மேஷராசிக்காரர்கள் முன்கோபத்தால் பல காரியங்கள் கொஞ்சம் கெடும், மாமனாருக்கு கொஞ்சம் பீடை வரும், அதாவது கல்யாணம் முடிச்சிருந்தால் மாமனாருக்கு கொஞ்சம் பீடை வரும், தகப்பனாருக்கு கஷ்டம் உண்டாகும், ஞானத்திலும் தவத்திலும் நாட்டமும் நல்ல குரு வாய்க்கப்பெற்று அதனால் ஆன்மீக வழிவில் அறிவு தெளிவும் ஏற்படும், மேஷராசிக்காரருக்கு கொஞ்சம் அறிவு கொஞ்சம் இப்போ அதிகமாக வந்துடும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்காக ராகு பகவான் 3 இடத்துல இருக்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கும் நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து கேது பகவானையும் இது பண்ண வேணும். அதற்கு வந்து முன்னோர்கள் சொல்லி கொடுத்த கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவே கேண்மையாய் ரட்சி என்ற பாடலை முடிஞ்சளவுக்கு, ராகு கேதுவனுடைய பாடல் முடிஞ்சளவுக்கு பாடிக்கிறது உங்களுக்கு டைம் கிடைக்கிற போது நல்லது. டெய்லி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 9 தடவை, 9/18 தடவை சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் குறையும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, அடுத்தபடியாக கடகராசி. கடகராசியிலிருந்து இப்போ தான் வெளியே வர்றாரு, ஆனால் அவர் எந்த இடத்துக்கு வர்றாரு, 12 இடத்துக்கு வர்றார். உஷாராக இருக்கணும், பணம் நஷ்டமாகும், சக்திக்கு வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படும், பல வகை கஷ்டங்கள் ஏற்படும், மனைவி இருந்தால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும், சைன சுகம் கெடும், பூமி மனை சொத்து முதல் என பறிபோகும், மருத்துவத்திற்கு புதிராக இருக்கும் சிக்கலான நோய்கள் ஏதாவது உண்டாகும்,
உடன்பிறப்புடன் பகை ஏற்படும், தூக்கம் கெடும், காலில் இடறல் முதலியவற்றால் காயம் அல்லது முறிவு ஏற்படும், தைரியம் தெம்பும் குறையும், ஆரம்பித்த வேலை விரும்பியபடி செய்ய முடியாதபடி விபரீதமாக முடியும். கடகராசிக்காரர் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இது பொது பலன் அந்த மாதிரி சொல்ல வேண்டி இருக்கு. அதுக்காக நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து கடகராசிக்கு வந்து கேது பகவான் வந்து 7 இடத்துலேருந்து 6 இடத்துக்கு வர்றார். கேது பகவானால் அதாவது வந்து பாதி பாதி இது நல்ல பலன், பாதி பாதி கெட்ட பலன், இந்த ரெண்டு கிரகங்களுக்கு மட்டும் அப்படி தான் சொல்ல வேணுங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலையும் லாபம் சத்ரு ஜெயம் ஏற்படும் 6 இடத்துக்கு வந்து கேது பகவான் வர்றதுனால கடகராசிக்கு. தாய் மாமன் வகையில் அரிஷ்டம் ஏற்பட்டாலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வித்வத்துவம் வாக்கு வன்மையும் ஏற்படும், அதிக சுமமும் சுகமும் கீர்த்தியும் உண்டாகும். எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட நேரும், வயிற்றில் வலி வந்து நீங்கும். ஆண்களுக்கு பெண்கள் வசப்பட்டாலும் அவர்கள் மேல் அவ்வளவு தீவிர இச்சை ஏற்படாது. கடன் நீங்கும், நோய் நீங்கி ஆரோக்கியம் பெருகும், பகை ஒளியும் ஞான முயற்சியும் நற்சிந்தனையில் நாட்டமும் ஏற்படும். கடகராசிக்கு வந்து ராகுது பேச்சு வந்து ரத்தின சுருக்கமாக இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, அடுத்தபடியாக மூன்றாவது ராசியான சரராசியிலே துளாராசி. துளாராசிக்கு வந்து 9 இடத்தில் ராகு வருகின்றபடியால் நட்பு வீட்டுக்கு வர்றார். இது சொல்லக்கூடிய பலன் வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா அவர் நட்பு வீட்டுக்கு வர்றதுனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. துளாராசிக்காரர் வந்து கிட்டத்தட்ட இந்த 8 வருஷமும் படாத பாடு பட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இப்போது 9 இடத்தில் வந்து ராகு பகவான் வந்துட்டாருன்னா கொஞ்சம் தனம் விரயமாகும், விரயமாகி மறுபடியும் பணம் வரும், சுகம் கொஞ்சம் சுகக்கேடு உண்டு. முக்கியமாக வேண்டப்பட்டிருக்கவங்க கொஞ்சம் பிரியற அளவுக்கு ஒரு இது உண்டு. கூடா நட்பால் தொல்லையும் நஷ்டமும் ஏற்படும், பாபகாரியங்களில் மனசு செல்லும், பிரமத ஒழுக்கத்தை மேற்கொள்ளலாம், தர்ம புண்ணிய காரியங்களில் நாட்டம் இராது, சகோதரர் அல்லது தாய் தந்தை ஆகியோருக்கு பீடை ஏற்படும், சொத்து சுகம் கொஞ்சம் சிக்கல் வந்ததே சரியாகும், மாந்திரீகம் ஏவல் வைப்பு அபிசாரம் போன்ற விந்தைகளில் பிளாக் மேஜிக் ஈடுபாடு ஏற்படும். இந்த மாதிரி வந்து துளாராசிக்கு வந்து 9 இடத்துக்கு வந்து புதன் வீட்டுக்கு ராகு வர்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். சரி, கேது பகவான் வந்து 3 இடத்துக்கு வர்றார். அப்போ 3 இடத்துக்கு வரும்போது பிறருடன் மோதல் பூசல் இவற்றில் எல்லாம் வெற்றி உண்டாகும். எல்லா வகையிலும் தனம் மேலும் மேலும் குவியும். மேக நோய்கள் ஏற்படலாம், எச்சரிக்கை தேவை. பல வகையில் பேரும் புகழும் உண்டாகும். சொன்ன சொல் தவறாதபடி நடப்பர், தைரியம் கூடும். பெரிய மகாராஜன் போல வாழ்வு வகை ஏற்படும். ஆனால் ராகு பகவானுக்கு பாதி கெட்ட பலன், பாதி நல்ல பலன். இதே மாதிரி கேது பகவானுக்கு நல்ல பலனும் உண்டு, கொஞ்சம் கெட்ட பலன். அப்போ வந்து 100க்கு வந்து 30% கெட்ட பலனும் உண்டு, 30-70% நல்ல பலனும் உண்டு. ஆகவே நீங்கள் ராகு பகவானை கேது பகவானை வணங்கி நீங்கள் செய்தீர்களானால் எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறலாம். சரி, 4வது ராசியான மகர ராசி. மகர ராசிக்கு 6 இடத்துல வந்து ராகு பகவான் வரார். பணம் அதாவது பல வகையிலும் தனம் வந்து குவியும். எல்லா கஷ்டங்களும் சுகமும் நீங்கி சுகமும் நிம்மதியும் உண்டாகும். தனியாக பொருள் சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் எதிராளியின் தனமும் வந்து சேரும். சத்ருநாசம் ரோகநாசம் ஏற்படும். தெலுங்கு அல்லது உருது மொழி அல்லது வேற்று மொழி பேசும் ஒரு பெண்ணின் நேசம் ஏற்பட்டு அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகலாம். புத்திசாதிர்த்தியால் பொருள் சேர்ப்பர். தான் வாழும் இடத்தில் இவருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். தாய் மாமன் வகையினால் இவருக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ மகர ராசிக்கு வந்து 7 இடத்துலேருந்து ராகு பகவான் 6 இடத்துக்கு வருகிறார். அது வரக்கூடிய பலன் இதுதான். அதுபோக அவருக்கு வந்து சனி பகவான் வந்து 12 இடத்துல இருக்கிறதுனால இந்த பலன் வந்து முழுசாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாதி எடுத்துக்குங்க, பாதி வந்து இது வரும். ஆனால் அதையும் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. சும்மா நல்லா இருக்கும்னு சொல்கிறதுங்கிறது இது.
சரி, ஜென்மராசிக்கு வந்து ராசியிலிருந்து கேது பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றார். கொஞ்சம் நஷ்டம் விரயம் ஏற்படும். உறவினர்களுக்கு கெடுதி ஏற்படும். தீ விபத்து, வைசூரி முதலியவற்றால் இவற்றின் தோற்றப்பொலிவு கெடும். ஞான மார்க்கத்தில் புத்தி ஈடுபட்டு சன்னியாசமும் ஆகலாம். கண்களில் நோய் உண்டாகும். வாகன சுகம் குறையும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது, மகர ராசியை பொறுத்தளவு 12ஆம் இடத்துல வந்து கேது வர்றதுனால உங்கள் சொந்த பந்தங்கள்லையோ அல்லது வந்து உங்கள் இதுலேயோ வந்து இடி விழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. இடி அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பும் உண்டு. கொஞ்சம் சொந்தக்காரர் இவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் சங்கடங்கள்லாம் வரும். ஆனால் ஆன்மீகக்காரராகிய கேது பகவான் வரும்போது ஆன்மீகத்துறை, யோக சாதனை முதலியவற்றில் முயற்சிகள் அதிகமாகும். ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் ஏற்படும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் இது. ராகுவின் பலனில் அசுபத்துவம், பாபம், உலக இன்ப நாட்டம் அதிகம் காணும். கேதுவின் பலனில் சுபத்துவம், தெய்வீக ஆன்மீக சிந்தனை, இமை மறுமை இரண்டையும் வெற்றி பெற செய்தல் போன்ற சுபத்துவம் சிறிது தூக்கலாக இருக்கும். சரி, உனி வந்து ஸ்திர ராசியான நாலு ராசிக்கு வந்து பலன். ரிஷபராசிக்காரர் கொஞ்சம் செலவு பண்ணிட்டா பரவாயில்ல. செலவு பண்ணி பேங்க் லோனு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வாங்கி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பு வராது. சாப்பாட்டு விஷயத்தில் ஃபுட் பாய்சன் வரும். பல வகையான ஜீரண கோளாறுகளும், குடும்பத்தில் குழப்பம், கெட்ட சூழ்ச்சிகள், ஒரு விதவை பெண்ணால் வந்து ஒரு கெட்ட பேர் இதெல்லாம் வரும். ரிஷபராசிக்காரருக்கு ஏவல் செய்வினை போன்ற தொல்லைகளும் ஆகியவை நேரும். மனைவி குழந்தைகளுக்கு அரிஷ்டம் நேரலாம், நோய்கள் ஏற்படலாம். ராகு பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு வர்றார் மிதுன ராசிக்கு. ஆனால் வந்து பெருசாக கெடுதல் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. நட்பு வீட்டில் இருக்கிறதுனால அந்த கெடுதல் வந்து வராதுன்னு சொல்ல முடியாது. 30% வரும், 70% வந்து ஜெயிச்சுக்கலாம். அதுக்கு பயந்துக்க வேண்டாம். சரி, கேது பகவான் வந்து 9லிருந்து கேது பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு வர்றார். தீராத சங்கடம், எதற்கெடுத்தால் பயம். ஆண்கள் அந்த ஆண்குறியில் புண் ஏற்படும். பெண்களுக்கு கருப்பாதையில் புண் அல்லது நோய் காணும். உடலில் ஏதாவது பிணி வாட்டிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் பொன் பொருள் எல்லாம் நஷ்டமாகும். அது கடன் கீது வாங்கி வட்டிக்கிட்டு கட்டினா சரியா போயிடும். கண்ணில் நோய் காணும். ஆச்சார குறைவாக இருப்பார். அப்புறம் அத்தனை சாமி கும்பிட்டு என்ன பண்ணுறது, இத்தனை கும்பிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவார். அதாவது என்றைக்குமே வந்து தெய்வ பக்தி அதிகமாக இல்லாட்டி பரவாயில்ல, அந்தந்த வேலை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தேன்னா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவார். கொஞ்சம் குழம்பின் நிலையில் இருப்பார். பாம்பு தீண்டும் பயமும் உண்டு. ஆனால் இது சமயம் கல்யாணம் ஆகியிருந்தால் மனைவி அனுகூலமாக நடந்து கொள்வர். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டு. சிம்மராசிக்கு வந்து ராகு பகவான் 11ல் வரும்பொழுது 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். அதே ஒரு பெரிய யோகம். நல்ல உயர்ரக சுவையான இனிப்பு முதலியவற்றுடன் வக்கனையான சாப்பாடு வேலை தவறாமல் கிடைக்கும். பணம் பல வழியிலும் மென்மேலும் வந்து கொண்டிருக்கும். மனைவி மக்கள் நோயின் நீங்கி பொதிவு புழுபடியும் விளங்குவர். நகை நெட்டுகள் சேரும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதை உயரும். தெய்வ பக்தி மேலிடும். பிறர் பணம் இவருக்கு வரும். ஆறு கடல் போன்றவற்றின் மூலம் வாணிப பெருக்கால் லாபம் ஏற்படும். இப்படி பல வகையிலும் ராகு பகவான் சோபாலன் ஏற்படும். வெளிநாடு போகிறக்கெல்லாம் யோகம் உண்டு. சரி, கேது பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு வர்றார். ஏன்னா இந்த ஷேடோ பிளானெட்டுக்கு மட்டும் நல்ல பலன் என்று சொல்ல முடியாது. ஆனால் நட்பு வீட்டுக்கு வர்றாங்க, அதனால் வந்து அவங்க அதிகமாக கெடுதல் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டம் வந்து தான் நீங்கோ. மனைவிக்கு கற்பு கோளாறு அல்லது கருச்சிதைவு ஏற்படும். புத்தி தெளிவு கிடைக்கும். புத்தி தெளிவு வந்து அதிகமாக கிடைக்கும். வயிற்றின் கீழ்பாகம் உள்ளும் வெளியும் புண் அல்லது அல்சர் முதலியவை ஏற்படலாம். புத்திர சோகம் ஏற்படலாம். ஆனால் சந்ததிகளுக்கு அரிஷ்டம் ஏற்படும். இந்த மாதிரி வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, அடுத்தபடியாக மூணாவது ராசியான ஸ்திர ராசியிலே இந்த அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பேசும் பொழுது ராகு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அதற்கு பழம்பெரும் பாடல் என்ன சொல்கிறது? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், கெட்டவன் எட்டினில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுகிறது. கொஞ்சம் துன்பம் வரும். ஏழரை நாடு சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து வண்டியில் போகிறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஒரு ஜாமீன் போடுறது இதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் மனசில் வந்து பயமாக இருக்கும். கோர்ட் கேஸு
வயல்களில் பிற சூழ்ச்சி தோல்வி சொத்திழப்பும் ஏற்படலாம், விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகும், கொஞ்சம் தொழிலெல்லாம் பார்த்து பண்ணணும், வைசூரி போன்ற நோய்கள் ஏற்படலாம், மருத்துவத்துக்கு புரியாத கொஞ்சம் நோய்கள் ஏற்படும், கொஞ்சம் காரிய தடை உண்டு, நகை நட்டுகள் திருட்டு போகிறதும் கூட உண்டு விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த ராகு பகவானால். சரி, கேது பகவானை பற்றி பேசுவோம். ரெண்டில் கேது என்றால் வாயை மட்டும் முடிந்த அளவுக்கு நீங்கள் நல்லதே சொன்னால் கெட்டதுன்னு சொல்லித்தான் பேசுவாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரர் வந்து கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும். சாப்பாட்டு நேரம் சாப்பாடு சாப்பிட முடியாது, அப்படி சாப்பிட்டா கூட நான் அப்புறமேல் சாப்பிட்டுக்கன்னு சொல்லினா அந்த சாப்பாடு கூட கொஞ்சம் கெட்டி போயிடும். நாக்கின் அடிப்பாகும் இவற்றில் புண்ணும் உண்டாகும். வாயின் அடிப்பகுதியில் கொஞ்சம் தொந்தரவு வரும். குடும்பம் கலகிய கலகமாக இருக்கும், அமைதியின்மை ஏற்படும். கண்டிப்பாக ராகு கேதுக்கு முடிந்த அளவுக்கு மாதம் ஒரு தடவையாவது போய் ஒரு அர்ச்சனை போக்குவரத்து பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பும் வராது. சரி, நாலாவது ராசியான ஸ்திரராசிக்கு கும்பராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வருகிறது. நான் என்ற அவா அகம்பாவம் அதிகமாக இருக்கும், பல்லில் வந்து கோளாறு வரும். அதே மாதிரி வந்து பெண்களாக இருந்ததுன்னா வயிற்றில் வந்து கொஞ்சம் கோளாறு வந்தது நீங்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து குழந்தைகள்லாம் சொன்னபடி கேட்க மாட்டாங்க, புத்தி கலக்கும், தெளிவின்மை, எல்லா காரியங்களையும் முறை மீறி தலைகீழாக செய்யும் குணம் போன்றவை ஏற்படும். தாய் தந்தை இருந்தால் அரிஷ்டம் ஏற்படும், அவங்களுக்கு வந்து செலவு வரும், மனைவிக்கு உடல் நலம் கெடும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, கேது பகவான் வந்து கும்பராசிக்கு 11 இருக்கிறார். அப்போ 11 வந்துட்டாருன்னா லாபம் உண்டு, பயிர் விளைச்சல் உண்டு, சொன்ன சொல் தவறாதவர், எல்லா காரியங்களிலும் வெற்றி கிட்டும், வீட்டில் எல்லா பொருள்களும் நிரம்பி வழியும், செல்வம் வந்து சேரும், இதனால் மகாராஜா என்று பெயர் எடுப்பர், பல வகையான வியாபாரங்கள் பெருகும், நீதித்துறை தொடர்புடைய பணிகளில் ஈடுபடுத்தலும், உத்தியோகம் உயரும், அரசாங்கத்தால் வரும் வருமானம் மிகுதியாகும். பந்துக்களை விரோதம் பண்ணி சொந்தக்காரர்கிட்ட விரோதம் கண்டிப்பாக பண்ணுவாங்க, ஆனால் பகைவர்களும் வேண்டாதவர்களும் வெற்றி கொள்வர். மூத்த சகோதரர் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அரிஷ்டம் ஏற்படும், அதாவது வந்து அவங்களால வந்து இவங்களுக்கு தண்ட செலவு வரும், அவ்வளோதான். ஆனால் நல்ல பலன் தான் கும்பராசிக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சரி, இப்போ வந்து சரராசி 4, ஸ்திரராசி 4. அதே மாதிரி வந்து இப்போ உபயராசிக்கு வருவோம். உபயராசிக்கு வந்து இந்த ஜாதகத்தை படிக்க இப்போ ஜென்மராசிக்கே ராகு பகவான் வர்றார். இதனால் 2 இடத்துலேருந்து வாயை போய் எங்கே கழுவுனாலும் நல்ல வார்த்தையாக வராமல் எல்லாம் சொன்னதெல்லாம் பேசி 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 கொஞ்சம் கெடுத்த கதையாக இருந்தது. இனிமேல் அப்படி கிடையாது, கொஞ்சம் உடம்பு தொந்தரம் வந்து சரியாகும், கவலையாக இருக்கும், செய்வினை ஏவல் போன்ற அபிசார தொல்லைகளும் உண்டாகும், தாய் தந்திருக்கு அரிஷ்டம் கண்டம் ஆகியவை ஏற்படும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு தாய்க்கு தந்தைக்கு வந்து இந்த மாதிரி வரும். அதுக்கு வந்து ராகுக்கு உண்டான பிரீத்தியை ஏதோ ஒரு தடவை செஞ்சால் கூட போதும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்போது நீ அடுத்தபடியாக மிதுன ராசிக்கு 7 இடத்துல கேது வரும்போது கொஞ்சம் சோகம் இருக்கும். ஆனா இருந்ததுன்னா அவருடைய மனைவிக்கு வந்து கருச்சிதவு கொஞ்சம் ஏற்படும், இல்லைன்னா அவங்க கிட்ட காம சுகம் கிடைக்காமல் போகும், நடத்தை குறைந்த பெண்களின் தொடர்பு ஏற்படும். இது சமயம் முறைமீறிய அன்கன்வென்ஷனல் காதல் ஏற்பட்டு கட்டாய விவாகத்தில் சென்று முடிய வேண்டும். ஜலகண்டம் உண்டு, மனைவி உறவினர் வகையில் சூதகம் தீட்டி ஏற்படலாம், பல ஊர்களுக்கு போய் வரும் வீண் அலைச்சல் ஏற்படும், இவருக்கு எந்த காரியத்திலும் ஈடுபட மனம் இருக்காது, சோம்பேறித்தனமே மிகுதியாக இருக்கும், இடிமின்னல் வரும்போது ஒழுக்கமாக உங்களை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து மழை இடிமின்னல் வரும்போது கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறது நல்லது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, அடுத்த கன்னிராசி, உபயராசியிலே கன்னிராசி. அப்போ கன்னிராசிக்கு வந்து 10 இடத்துல வந்து ராகு வர்றார். 10 இடத்துல ராகு வரும்போது பொதுவாக 10 இடத்துல ராகு 10 ஒரு பாவர் ஒரு பாறை எல்லாம் புகழ் விளங்கும் என்று சொல்வதாகவே ஒரு அமைப்பு உண்டு. சுபபலனே ஏற்படும் என்று நம்பலாம், பல வகைகளில் புகம் சுகம் எல்லாம் ஏற்படும், கொஞ்சம் கை தவறும், அரசாங்க ஆதரவுக்கு கொஞ்சம் போய் ஏதாவது ஒரு அரசாங்கத்து வேலையே போனீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும்,
விருப்பமற்ற வேலை இடமாற்றம் போன்றவை ஏற்படும். செய்வினை முதலியவற்றால் குழப்பம் அச்சம் உண்டாகும். தாய் தந்தைக்கு மாரக திசை நடந்தால் இவர் கர்மம் செய்ய வேண்டியது வரும். காசி யாத்திரை செல்ல வேண்டிய யோகம் உண்டு. மனைவியுடன் குழப்பமும் சண்டையும் உண்டாகும். போஜன சுகம் குறையும், தூக்கம் கெடும், மன தெளிவும் கவனசக்தியும் இராது. எனவே முதலில் சுபபலனும் பின்னர் அது இந்த அசுபலனும் கலந்து நடக்கும் என்று கூற வேண்டும். ஆகவே கன்னிராசிக்காரருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்புறம் நாலாம் இடத்துல கேது பகவான் வரார். அஞ்சாம் இடத்துல இருந்துக்கக்கூடிய நாலாம் இடத்துல வரார். எல்லாத்துலையும் கொஞ்சம் பயம், சந்தேகம், ஸ்பெகுலேஷன், இந்த மாதிரி சூதாட்டத்தில் போய் வந்து பேரம் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு தெரியும் போய் யாராச்சும் சொன்னாங்கன்னா போய் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா பணம் இழந்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பூமி மனை சொத்து கைதவரும். தீ விபத்துகள், வாகன விபத்துகள் ஏற்படலாம். அதை இடிமின்னலுங்கிற போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் வீட்லேயே வந்து அந்த மாதிரி ஏதாவது வந்து வெளியே வந்து அந்த மாதிரி பொருள் எல்லாம் வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது பெரிய கட்டணமாக இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு இடி தாங்கி ஈது வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. வயிறு இதயம் ஆகியவை நோயால் பாதிக்கப்படும். ஜாதக ரோகஸ்தானப்படி உறுதியானால் கேது பகவான் கோசாரத்தில் எந்த ராசி வருகிறதோ அந்த ராசி குடுக்குடு காலபுருஷனின் அங்கத்துக்கு இணையான அங்கத்தில் கொஞ்சம் நோய் வந்து சரியாகும். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து 40% கெட்ட பலன், 60% நல்ல பலன் என்னுடைய அனுபவத்துக்கு. மீனராசிக்கு கோச்சார அமைப்பு படி ராகு பகவான் நாலாம் இடத்தில் வருகிறார். கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வந்து சரியாகும். மருத்துவரின் கவனக்குறைவால் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும். எதிரிகள் அதிகமாவாங்க. எவருடைய பிரிவினாவது சோகம் உண்டாகும். எல்லாத்தையும் விரோதம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. தாய்க்கு வந்து மீனராசிக்காரருக்கு கொஞ்சம் தாயை வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா தாய் இல்லாமல் நானும் இல்லை, தாய் தான் தெய்வம். அதாவது வந்து நாம் என்னதான் ஆம்பளையாக பிறந்து எவ்வளவோ அறிவாக பிறந்து இருந்தாலும், அதாவது பூமி தாய் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியிலே தாய் தான் முக்கியம். வாகனமெல்லாம் பார்த்து ஓட்டணும். லாங்கெல்லாம் போகிறதுனா பார்த்து போகணும், வரணும். தூக்கம் குறையும். மனைவி குழந்தைகளுக்கு உடல் நலம் கெடும். கல்வி பந்து பார்த்து படிக்கணும். பூமி மனை சொத்து போன்றவை தங்காமல் கைமாறும். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு மீனராசிக்கு. கேது பகவான் வர்றார். இந்த கேது பகவான் வர்றதுனால தீ இடி மின்னல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். போலி துறவியாக இருப்பாங்க, அப்படி வேஷம் போடுவாங்க, தாடி விட்டுக்குவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஆனால் அசுபம்ங்கிறது கெட்டது ராகு பகவான் பண்ணுற மாதிரி கிடையாது. கெட்டதை கொஞ்சம் குறைச்சி நல்லதை வந்து அதிகமாக பண்ணுவாங்க. வேள்வி யாகாதி காரியங்கள், புனித யாத்திரைகள், மடாதிபதியாக மத தலைவராக பொறுப்பு ஏற்று நடத்துதல் போன்ற பணிகளில் ஈடுபடுத்துவார். ஆகவே உங்கள் அனைவருக்கும், எத்தனை பேர் பிறந்திருந்தாலும் சரி, எத்தனை பேர் இது பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ராகு கேதுவினால் பாதிப்பு குறைந்து நல்லவை நடக்க வேண்டும் என்று சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கிய ஸ்ரீ ராகு கேது பேச்சு ரத்தின சுருக்கமாக வெளியிட்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.